வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க, அதே கப்புக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த சுகர் வந்து நல்லா கரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சி அப்படியே முறையாக பொங்கி வந்து அப்படியே தானாகவே சரியாயிடும். இப்போது நல்லா சுகர்லாம் கரைஞ்சிச்சு. நான் இப்போது கம்பி பதத்தை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் அளவு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போது ஒரு கப் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் அது கூட 3 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு 3 கப் வந்து தண்ணியோ இல்லைன்னா பாலோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கட்டி வராமல் நல்லா நீங்கள் கைவிடாமல் கலக்குங்க. கட்டி கட்டியாக வந்தால் அப்புறம் கலக்க கஷ்டமாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திக்கான ஒரு பதத்தில் வரும். அப்போது நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கம்பி பதம் அளவுக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம கிளறி விட போகிறோம். இப்போது நான் குறையாக சேர்த்து கிளறி விட்டுட்டுருக்கேன். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து கலரக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரனிங்கனா தான் ரொம்ப சூப்பராக ஸ்வீட் வந்து வரும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்சோடனே நல்லா கரைஞ்சிரும், அந்தளவுக்கு இருக்கும். ஒரு அல்வா டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நம்ம அப்படி கிளறி விட அந்த மாவு வந்து எல்லா சிறப்பையும் நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு கீ வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்திங்கனாலும் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் நான் கிளறி விடுறேன். ஸோ இந்த அளவு எனக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அந்த பிளேட்டில் நல்லா நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ நெய்யெல்லாம் அப்ளை பண்ணோடனே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்வீட்டை வந்து அந்த பிளேட்டில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து ஃபுல்லாக நாம் அப்ளை பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து அதையும் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்போ தான் நெய்யோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அல்வா டேஸ்ட்டுக்கு இருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா Come on, Pannunga!